வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் அந்த கமிஷன் ஒர்க்கை பத்தி தான் சில முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு ரெக்கார்ட் நோட்ல இருந்தையும் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, எந்த மாதிரி அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நீங்க அந்த கமிஷன் முதல் நாள் வந்து என்னென்ன அந்த பேசிக் கொஸ்டின் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அதையும் இன்னைக்கு ஒரு முக்கியமான ரெக்கார்ட் நோட்ல இருந்து அந்த ரெக்கார்ட் நோட்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத இன்னைக்கு நான் சொல்ல போறேன். சரிங்களா, இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ரெக்கார்ட் நோட்ல இருந்தும் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுவேன். மோஸ்ட்லி நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கமிஷனுக்கு வர்றவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கமிஷன் வந்து ரெண்டு நாள் நடக்கும் அப்படி சொல்லியிருக்கேன். முதல் நாள் வந்து ரெக்கார்ட் நோட்டும் உங்க டீச்சிங் செக் பண்ணுவாங்க, ரெண்டாவது நாள் வந்து நீங்க கிளாஸ் எடுக்கிறத கவனிப்பாங்க சொல்லியிருக்கேன். இது வந்து மாறும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்க காலேஜ்ல வந்து 100 மாணவர்கள் இருக்கான்னு வச்சுங்க. ஆக்சுவலா ஒரு சில காலேஜ்ல 100 மாணவர்கள் வந்து படிப்பாங்க, ஒரு சில காலேஜ்ல 50 பேர் இருப்பாங்க. 100 அட்மிஷன் போறதுக்கு ஒரு சில காலேஜ்ல அலோவ் பண்ணிருப்பாங்க, ஒரு சில காலேஜ்ல வந்து 50 பேர் அலோவ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, சோ இப்ப பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் 100 மாணவர்கள் உள்ள காலேஜ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டா பிரிச்சுக்குவாங்க, 50 மாணவர்கள் ஒரு செட்டும் அடுத்த ஒரு 50 மாணவர்கள் ஒரு செட்டும் ரெண்டா பிரிச்சுக்குவாங்க. சரிங்களா, இந்த 100 மாணவர்கள் அலோவ் பண்ண காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கமிஷனுக்கு வந்து ரெண்டு பேர் வருவாங்க. ஃபர்ஸ்ட் 50 மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆள் இருப்பாங்க, அடுத்த 50 மாணவர்களுக்கு வந்து இன்னொரு பேர் இருப்பாங்க. சரிங்களா, ரெண்டா பிரிச்சுக்குவாங்க. இப்ப பாருங்க இந்த 50 மாணவர்கள்ல இப்ப முதல் நாள் வந்து உங்க ரெக்கார்ட் நோட்டும் டீச்சிங் செக் பண்ணாங்கன்னா அவங்க எப்படி பிரிச்சுக்குவாங்கன்னா மார்னிங் வந்து 25 மாணவர்களும் ஆஃப்டர்நூன் வந்து பாத்தீங்கன்னா 25 மாணவர்கள் அப்படி பிரிச்சுக்குவாங்க. அதே மாதிரி இன்னொருத்தொருவர் அதே மாதிரி 25 மாணவர்கள் மார்னிங்கும் 25 மாணவர்கள் மதியமும் அது ரெண்டு பேரும் அப்படி பிடிச்சா பண்ணுவாங்க. சரிங்களா, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்ப ஒரு நாள்ல வந்து அவங்க 50 மாணவர்களை பார்க்கணும். அப்ப அதிகபட்சம் ஒரு மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல 15 நிமிஷம் அதிகபட்சம் 15 நிமிஷம் தான் அவங்க எடுக்க முடியும். சரிங்களா, சோ இதுதான் ஒரு நார்மலான ஒரு விஷயம். சரி சார், இப்ப ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து அந்த ரெக்கார்ட் நோட்டை செக் பண்ணி கொஸ்டின் கேட்கறாங்க வச்சுக்க, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அட்டன்ஸ்ல அந்த முதல் 50 பேர் இருக்காங்களே அதுல ஒவ்வொரு ஆளா கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிடுறப்ப நம்ம எழுதுன அந்த மொத்த ரெக்கார்ட் நோட்டை கொண்டு போகணும். இப்போ 20 ரெக்கார்ட் நோட் இருக்கும், ஒரு சில காலேஜ் 22 இருக்கும், ஒரு சில காலேஜ் 18 தான் இருப்பாங்க. காலேஜில் எத்தனை ரெக்கார்ட் நோட் சொல்கிறாங்களோ அந்த ரெக்கார்ட் நோட்லாம் மொத்தமாக எடுத்துட்டு அவர்கிட்ட கொண்டு போகணும். கொண்டு போனோடனே அது பக்கத்தில் அடிக்க வச்சிடணும். அவர் வந்து ஒவ்வொரு ரெக்கார்ட் நோட்டாக எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் பக்கம் திருப்பி சைன் பண்ணுவார். அப்புறம் ஒவ்வொரு ரெக்கார்ட் நோட் எடுத்து பார்ப்பார். சரிங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கும். இப்போ அந்த ரெக்கார்ட் நோட்டை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி சில முக்கியமான கொஸ்டின்லாம் உங்கள்கிட்ட கேட்பாரு. நல்லா கவனிங்க, நீ இதை அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். அவங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கரெக்டாக காலேஜ் வந்திருக்கீங்களா, நீங்கள் கரெக்டாக ஸ்கூல் ட்ரைனிங் போயிருக்கீங்களா, இந்த ரெண்டையும் தான் எய்ம் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, இதை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, சரி ரைட் சார். ஃபஸ்ட்டு வந்தோடனே பேசிக்காக என்ன விஷயம் போய் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க, ஒரு 6 முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுங்க. ஒன்று பாருங்க, பள்ளியின் பெயர். நீங்கள் ட்ரைனிங் போனீங்களா அந்த ஸ்கூலோட பேர் அந்த ஸ்கூலோட அட்ரஸ் தெரிஞ்சுக்குங்க. செகண்ட் பாருங்க, தலைமை ஆசிரியர் பெயர். நீங்கள் ஸ்கூல் ட்ரைனிங் போனால் அந்த தலைமை ஆசிரியரோட பெயர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 3 பாருங்க, வழிகாட்டி ஆசிரியர் பெயர். உங்களுடைய கைட் டீச்சர் நேமை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவங்களுடைய ஃபோன் நம்பரும் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து 4 பாருங்க, பயிற்சி நாட்கள். மொத்தம் வந்து எத்தனை நாள் ஸ்கூல் ட்ரைனிங் போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் 80 நாட்கள் சொல்லுவாங்க. நம்ம வந்து நாட்கள்ல சொல்லக்கூடாது, 16 வாரங்கள் தான் சொல்லணும். ஏன் சார் 16 வாரங்கள் சொன்னோம்? ஏன்னா ஒரு சில பேர் பாருங்க ட்ரைனிங் வந்து 81 நாள் வரும், 82 நாள் வரும், ஒரு சில பேருக்கு 78 நாள் வரும். நம்முடைய கணக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 வாரங்கள். சரிங்களா, அடுத்து பாருங்க உற்று நோக்கல். அப்சர்வேஷன் கிளாஸ் வந்து எவ்வளவு நாள் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 நாட்கள் சொல்லுவாங்க, சில பேர் 10 நாட்கள் சொல்லுவாங்க. நம்ம நாட்கள்ல சொல்லக்கூடாது, நம்ம வந்து ஒரு வாரம் 1 வீக் வந்து அப்சர்வேஷன் கிளாஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்க, பயிற்சி எடுத்துக்கொண்ட வகுப்பு. அதாவது நீங்க எந்த கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறப்ப அவங்க 6th எடுக்க சொல்லுவாங்க, 7th எடுக்க சொல்லுவாங்க, 11th எடுக்க சொல்லுவாங்க, 9th எடுக்க சொல்லுவாங்க, எது கூட எடுக்க சொல்லுவாங்க. பட் ஏன்னா கமிஷன் அப்போ அவர் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம ரெக்கார்ட் நோட்டில் லெசன் பிளான் வந்து எந்த ஸ்டாண்டர்டுக்கு எடுத்திருக்கோமோ நல்லா கவனிச்சுக்க, எந்த ஸ்டாண்டர்டுக்கு எழுதியிருக்கோமோ அதை தான் நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் ஸ்கூல் ட்ரைனிங் போகிறப்ப 11th எடுக்க சொல்லியிருக்காங்க வச்சுங்க, நீங்கள் ரெக்கார்ட் நோட்டில் லெசன் பிளான் வந்து 9th எழுதிக்கே வச்சுங்க. நீங்கள் போய் நான் போய் நான் ஸ்கூல் ட்ரைனிங் போகிறப்ப 11th எடுத்தேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா பெரிய மிஸ்டேக் ஆகிடும். நம்ம ரெக்கார்ட் நோட்டில்
எந்த ஸ்டாண்டர்ட் எழுதியிருக்கமோ அதைத்தான் நீங்க சொல்லணும். இதை யாவச்சுங்க. அப்ப பள்ளியின் பெயர், தலைமை ஆசிரியர் பெயர், வழிகாட்டி ஆசிரியர் பெயர், பயிற்சி நாட்கள், உற்றுநோக்கல் எவ்வளவு நடந்துச்சு, அடுத்து பயிற்சி எடுத்துக்கொண்ட வகுப்பு, இதுதான் அவங்க மேனுவலா கேட்கிற கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு எல்லாமே நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டா அவங்க என்ன சொன்னாங்க, ரைட் ஓகே, இவங்க கரெக்டா காலேஜுக்கு வந்திருக்காங்க, ஸ்கூல் ட்ரைனிங் கரெக்டாக போயிருக்காங்க அப்படின்னு முடிவு வந்துடுவாங்க. அதுக்கு பிறகுதான் ரெக்கார்ட் நோட்டு வருவாங்க. சரிங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெக்கார்ட் நோட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்ட் நோட்டை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ரெக்கார்ட் நோட்ல என்னென்ன கொஸ்டின்லாம் அவங்க கேட்பாங்க, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும். சரிங்களா, ஒரு ஒரு 5, 6, 7 ரெக்கார்ட் நோட்டுக்கு நாங்கள் சொல்லிட்டோம்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருப்போம். ஒவ்வொரு ரெக்கார்ட் இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு ரெக்கார்ட் நோட் அவங்க எடுத்தாலும், இப்போ மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்ட் நோட்டை எழுதுறாங்க, மைக்ரோ டீச்சிங்னா என்ன, அவங்களுடைய கொஸ்டின் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கும். எந்த ரெக்கார்ட் நோட் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அதோடைய மீனிங் தான் கேட்பாங்க. இப்போ மீனிங் வந்து நம்ம வந்து சென்டென்ஸாக சொல்லணும். மைக்ரோ டீச்சிங்னா அது திறன்கள் பற்றி எழுதுறது, அப்படி ஏதாவது ஒன்று அங்கங்கே சொல்லுவோம், அப்படி சொல்லக்கூடாது. அதை கரெக்டாக அது பொருள் உணர்ந்து சொல்லணும். அது எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுங்க. இந்த நுண்ணிலை கற்பித்தல் என்ற சொல் வந்து 1963 ஆண்டில் இங்க பாருங்க ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இந்த ஆளும் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இது இதையும் சேர்த்து சொல்லுங்க, தப்பு இல்லை. அப்போ வந்து அவங்க நல்லா தெரிஞ்சுக்கோ, ஓகே, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கன்னு தெரியும் சொல்லிடுவாங்க. அடுத்த பாருங்க, நுண்ணிலை கற்பித்தல் என்பது பயிற்சி ஆசிரியரை பயிற்றுவிக்கும் ஒரு முறையாகும். இதில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட கற்றல் திறனுக்கான மிக கவனமாக தயாரிக்கப்பட்ட பாடத்திட்டத்தை 5 முதல் 10 மாணவர்கள் முன்னிலையில் 6 முதல் 10 நிமிடத்திற்குள் கற்பிப்பதாகும். இப்படி ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். நல்லா கொடுங்க, இதுல எத்தனை கொஸ்டின் ஆன்சர், எத்தனை மாணவர்கள் முன்னிலையில், அதுல ஆன்சர் வந்துருப்பாங்க 5 முதல் 10 மாணவர்கள் முன்னிலையில். எத்தனை நிமிஷம் அந்த மைக்ரோ டீச்சிங் கிளாஸ் இருப்பீங்க அப்படின்னா 6 முதல் 10 நிமிடங்கள். இந்த நுண்ணிலை கற்பித்தல் அப்படின்ற வார்த்தையை முதன் முதல அறிமுகப்படுத்தவர் யாரு, ஆளன். சரிங்களா, இதுல பாருங்க எத்தனை கொஸ்டின் வந்துச்சு பாருங்க. அவங்க இப்படி மீனிங் கேட்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த கொஸ்டின் எல்லாமே ஏதாவது ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, அதுக்கு பிறகு பாருங்க, இதுல 4 முக்கியமான கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த ரெக்கார்ட் நோட்டில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆலன் ராயின் குறிப்பிடும் திறன்கள் எத்தனை, அதை கேட்பாங்க. மொத்தம் எத்தனை திறன்கள் இருக்கு அப்படி கேட்பாங்க. நம்ம கரெக்டாக சொல்லணும், ஆலன் ராயின் குறிப்பிடும் திறன்கள் 14 திறன்கள் இருக்கு, பாசி அப்படின்ற பேரறிஞர் குறிப்பிடும் திறன்கள் வந்து 13 திறன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, இதை கரெக்டாக வச்சுங்க. அப்புறம் அடுத்து என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஏதாவது 5 திறன்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ 13 திறன்கள், 14 திறன்கள் சொல்லுங்க, ஏதாவது 5 திறன்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஏதாவது 5 திறன்களை சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பாடம் தொடங்கும் திறன், விளக்கும் திறன், கரும்பலகை பயன்படுத்தும் திறன், வினாக்கள் கேட்கும் திறன், கிளர் நாக்கள் திறன், இப்படி 5 திறன்கள் சொல்லிடணும். அப்புறம் என்ன சொல்லுமா, நம்ம 5 திறன்கள் சொல்லணும் பார்த்தீங்களா, அந்த திறன்கள்ல ஒரு திறன்கள் சொல்லி இதோட உட்கூறுகள் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து சொல்ற அந்த 5 திறன்கள்ல உட்கூறுகளையும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். நல்லா யோசிச்சுங்க, 5 திறன்களை சொல்லி சொல்லிட்டு ஏதாவது திறன்கள் கூடிய உட்கூறுகள் கேளுங்க, உட்கூறுகள் சொல்லணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் இந்த ரெக்கார்ட் நோட்டை நம்ம எடுத்தோன்னா, இதுதான் பயிற்சி ஆசிரியருக்கான முக்கியமான ரெக்கார்ட் நோட்டு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த ரெக்கார்ட் நோட்டு கம்பல்சரி உங்களுக்கு கொஸ்டின் வரும் சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஸோ இதில் வந்து 3 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆளுநர் குறிப்பிடும் திறன்கள் 14 திறன்கள், பேராசிரியர் பாசி குறிப்பிடும் திறன்கள் 13 திறன்கள், அப்புறம் ஏதேனும் 5 திறன்களை சொல்லணும்னு சொல்லுவாங்க. நம்ம 5 திறன்களை சொல்லிட்டு அதுக்கான உட்கூறுகளையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்து என்ன கேட்பாங்கன்னா, நுண்ணிலை கற்பித்தலுக்கும் வகுப்பு கற்பித்தலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படி கேட்பாங்க. நம்ம வந்து ஏதாவது 2 டிஃபரன்ஸ் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நமக்கு தெரியும் வகுப்பு கற்பித்தல்னா 40 நிமிடங்கள் 45 நிமிடங்களுக்கு மேலே இருக்கும், ஆனால் நுண்ணிலை கற்பித்தல் வந்து 6 முதல் 10 நிமிடங்கள் தான். அதே மாதிரி நுண்ணிலை கற்பித்தல் மாணவர்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 5 முதல் 6 மாணவர்கள், ஆனால் வகுப்பு கற்பித்தல 40 முதல் அதுக்கு மேலே மாணவர்கள் இருக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி வகுப்பு கற்பித்தல் வந்து பாடக்கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, நுண்ணிலை கற்பித்தல் வந்து அது திறன்களை வளர்த்துக்கிறதுக்கு உதவியா இருக்கு. சரிங்களா, இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். ஸோ நுண்ணிலை கற்பித்தலை பத்தி, நுண்ணிலை கற்பித்தல் என்ன, அதை என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதுல இந்த ரெக்கார்ட் வந்து இவ்வளவுதான் உங்களுக்கு கேட்க வாய்ப்பிருக்கு. சரிங்களா, நான் அடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒரு 3 ரெக்கார்ட் விட்டு அதை பத்தின என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படி சொல்லிடுறேன். இதையெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு அம்சனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.